பாபநாசத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை, நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் பாபநாசம் லயன்ஸ் கிளப் இணைந்து நடத்திய பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ரமேஷ் தலைமை வகித்தார். நாட்டு நலத்திட்ட பணி அலுவலர் முருகன், பாபநாசம் லயன்ஸ் கிளப் தலைவர் ஆனந்த காந்தி முன்னிலை வகித்தனர். லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் சாப்ஜான் பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அந்த பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவன் பரணிதரன் பிளாஸ்டிக் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட நினைவு பரிசினை லயன்ஸ் கிளப் நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இதில் கலந்து கொண்ட பள்ளியின் மாணவர்கள் பள்ளியின் வாயிலில் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், நாட்டு நலனை காப்போம் என்ற உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பாபநாசம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட இந்த பேரணி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வழிநெடுகிலும் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்த வண்ணம் கையில் பதாகைகளை ஏந்தியபடி பாபநாசம் அண்ணா சிலையை வந்தடைந்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.